குட் ஈவினிங் லாஸ்ட் பென்சஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் சாஃப்ட் ஸ்கில் சம்மந்தப்பட்டது, அசர்ட்டிவ்னஸ் அண்ட் அக்ரெசிவ்னஸ். இதை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக சில பேர் பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம், அவராக பயங்கரமான அக்ரெசிவான ஆளுங்க, அவர் வந்தார்னா பக்கத்தில் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க, எல்லாமே வந்து நடுங்குவாங்க அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி சொல்கிறதுனால அவர் வந்து பயங்கரமாக ஒர்க்கு வந்து பண்ணுவாரா அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ அது கேள்விக்குறி தான். ஸோ அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு வந்து இருக்கும்போது அவரும் அவரோட சபார்டினேட்டும் வந்து பேசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து போருக்கு தயாராகிற மாதிரி வந்து பேசிப்பாங்க, ஆனால் வேலை செஞ்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தா பெருசாக வந்து இருக்காது. இதே அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு வந்து போனீங்கன்னா, அசர்ட்டிவ்னஸ் பாஸும் சபார்டினேட்டும் பேசிக்கிற பார்க்கும்போது ஏதோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிற மாதிரி வந்து இருக்கும். மூணாவது ஆள் வந்து பார்க்குறது பார்க்கும்போது என்னடா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேலை டைமில் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பாஸ் வந்து என்ன வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, பாஸ் ஹி வில் கன்சிடர் ஹிஸ் சபார்டினேட் அஸ் எ ஹியூமன் பீயிங், அவரும் வந்து அவரோட டீம்மேட்டாக வந்து கன்சிடர் பண்ணிப்பார். கன்சிடர் பண்ணும்போது வந்து என்ன வந்து நடக்கும் அப்படின்னா, ஸோ இவரோட மைண்டு ப்ளஸ் வந்துட்டு சபார்டினேட் மைண்டு ரெண்டுமே வந்து புட் டுகெதர் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பெஸ்டான ஐடியா வந்து கிடைக்கும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, விச் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வாட் சப்போஸ் டு பி கெட் ஃப்ரம் அக்ரெசிவ்னஸ். ஸோ இது மாதிரி வந்து இருக்கும்போது அசர்ட்டிவ்னஸ் தான் நல்ல ஈல்டை வந்து கொடுக்கும் கம்பேர் டு அக்ரெசிவ்னஸ். ஸோ அக்ரெசிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து எந்த மாதிரி கல்ச்சரில் வந்து நடக்கும்னா, ஒரு த்ரெட்டன் பண்ணி ஒரு எமோஷ்னல் சிவாஜி கணேஷன் மாதிரி எமோஷ்னல் ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வந்து இந்த ஒர்க்கு வந்து பண்ணலன்னா வந்து இருக்காத, ஐயோ ஜாப் செக்யூரிட்டி இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை வந்து கொண்டு வந்து அது மூலயமா வந்து ஒர்க்கு வந்து நடக்கும். ஸோ அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை வந்து கொடுக்குமே தவிர லாங் டேர்ம் பெனிஃபிஷியல் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்காது. வேறஸ் அசர்ட்டிவ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாது, விச் இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம். ஸோ இதுதான் வந்து அக்ரெசிவ்க்கும் அசர்ட்டிவ்க்கும் உண்டான வித்தியாசம். ஸோ இந்த அக்ரெசிவ் அசர்ட்டிவ் இதை வந்துட்டு ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியில் வந்து இது பண்ணிப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கேஸ் ஸ்டடி சினாரியோ வந்து என்னென்னா, ஒரு கம்பெனியில் பாஸ் இருக்கார், சூப்பர் பாஸ் இருக்கார், சபார்டினேட் இருக்கார், மூணு பேர் வந்து இருக்காங்க. இங்கே எவ்ரி மந்த் ஃபிஃப்த்து வந்துட்டு சபார்டினேட்டு வந்துட்டு மெட்ரிக் ரிப்போர்ட்டை பாஸுக்கு வந்து அனுப்பணும், அதை வந்துட்டு பாஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சூப்பர் பாஸுக்கு வந்து அனுப்பணும், அவர் பாஸ் வந்து சூப்பர் பாஸ் அனுப்பணும். சூப்பர் பாஸ் என்ன பண்ணுவோம், அதை வச்சுட்டு டார்கெட் செட்டிங் வந்து பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஸோ இந்த சினாரியோ வந்து அக்ரெசிவ்னஸில் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சூப்பர் பாஸ் வந்து கால் பண்ணுறாரு பாஸுக்கு, ஹே எக்ஸ் டுடே டேட் இஸ் 5, ஸோ யூ ஹாவ் டு சென்ட் தட் ரிப்போர்ட், ஸ்டில் நாட் ரிசீவ்டு, எவ்ரி டைம் ஐ கேனாட் ஃபாலோ, ஏ சென்ட் இட் இமீடியட்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஐயோ அவர் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷனல் ஃபீலிங்ஸோடு வந்து போகிறாரு. எங்கே ஒரு ஒய் சபார்டினேட் வந்து எங்கே அப்படின்னு வந்து போயிட்டு, ஸோ என்னப்பா அது எப்போதும் வந்து உன்ட்ட கேட்டிருக்கோமா, ரிப்போர்ட் வந்து கொடுப்பா, எங்கே ரிப்போர்ட்டு அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே, ஸோ அந்த எக்ஸல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸலை வந்து அனுப்பிச்சிடறாரு. அதில் 20 எரரோடு அனுப்பிச்சிடறாரு, 10 எரர் வந்துட்டு பாஸ் வந்து கரெக்ட் பண்ணுறாரு, மிச்சம் 10 எரர் வந்துட்டு அன்ஐடென்டிஃபைடாக சூப்பர் பாஸுக்கு வந்து போகுது. அந்த சூப்பர் பாஸ் அதை வச்சு வந்து டார்கெட் செட் பண்ணுறாரு, விச் இஸ் டோட்டல் இதையே சிஸ்டத்தையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து அக்ரெசிவோட சினாரியோ. ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்துட்டு கண்ணா பின்னான்னு வந்து சபார்டினேட்டை வந்து கத்திட்டு இருக்காரு. கத்திட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டீ வைக்கிறவர் வந்து வராரு. டீ வைக்கிறவர் வந்து பார்த்துட்டு, அப்பா என்னம்மா வந்துட்டு சபார்டினேட்டை வந்து பிடிச்ச சத்தம் போடுறாரு, என்னம்மா வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அப்புறம் டீ வைக்கிறவர்கிட்ட வந்துட்டு வேற என்ன எதிர்பார்க்க முடியும், இதான் எதிர்பார்க்க முடியும், இந்திய பொருளாதாரத்தை வந்து எதிர்பார்க்க முடியும், நான் இந்த இடத்துல வந்து டீ வைக்கிறவன் சொன்னேன், விற்கிறவன் சொல்ல. ஸோ அகைன் ரீஸ்டேட்டிங் தட் திஸ் இஸ் எஜுகேஷனல் சேனல், நாட் பாலிட்டிக்ஸ் சேனல். ஓகே, ஸோ இதே வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டடி அசர்ட்டிவ்னஸ்க்கு வந்து வந்ததுன்னா எப்படி வந்து இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து எமோஷனல் ஃபீலிங்ஸை பற்றி வந்து பேச மாட்டாங்க, கோல் டார்கெட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வந்து பேசுவாங்க. அசர்ட்டிவ்னஸில் பாஸ் சூப்பர் பாஸ் சபார்டினேட் மூணு பேர்த்துக்கும் நல்ல அலைன்மெண்ட் வந்து இருக்கும், என்ன வந்து ஒர்க்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சபார்டினேட் வந்துட்டு 5ஆம் தேதி ஆனவுடனே
ரிப்போர்ட்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அனுப்பிச்சிடறாரு. அனுப்பும்போது எப்படி வந்து நினச்சிட்டு வந்து அனுப்புகிறாரு, இது வந்து எக்ஸல் கிடையாது, இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டோட்டல் மெட்ரிக்கே வந்து பண்ணுறாங்க. மெட்ரிக்கை வச்சு தான் டார்கெட் செட்டிங்கே வந்து பண்ணுறாங்க. நான் அனுப்பக்கூடியது ஒரு பெரிய மெட்ரிக் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு எம்பவர்மெண்ட்டோட ஒரு செல்ஃப் எஸ்டீமோட அந்த ரிப்போர்ட்டை வந்து அனுப்புகிறார். அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா எரர் வந்து கன்செப்டிவாக ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அந்த எரரை வந்துட்டு பாஸ் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி அனுப்புகிறாரு. இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அப்ரோச். ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவ்னஸ் ஈல்டு பண்ணுற ரிசல்ட்டு நல்லா வந்து நம்மளுக்கு தெரியுது, அசர்ட்டிவ்னஸ் ஈல்டு பண்ணுற ரிசல்ட்டு நம்ம தெரியுது, நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ அசர்ட்டிவ்னஸ் ஆல்வேஸ் ஈல்ட்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் ரேதர் தன் தி அக்ரெசிவ் அப்ரோச். ஓகே, ஸோ நார்மலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னென்னா, ஸோ இப்படி அக்ரெசிவாக எப்போதும் வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பயங்கர ஒரு இதாக வந்து வெளியில் காமிச்சிடுறாங்கல்ல, அது மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது எனக்கு வந்து மிக் வெல்டிங் தான் ஞாபகம் வரும். மிக் வெல்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதில் இனர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இனர் கேஸ் வந்து என்ன பண்ணும், எதுவுமே பண்ணாது. ஸோ அதான் அக்ரெசிவ்னஸ் நத்திங் பட் இனர் கேஸ். அது வந்து எதுவுமே வந்து பண்ணாது. ஸோ என்ன எதுக்காக வந்து அது அப்படியே சரவுண்ட் பண்ணி வந்து வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட இது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களோட உண்மையான முகம் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், என்ன வந்து நடக்கும். ஸோ இதை கவரப் பண்ணல, இந்த ஈல்டு மாதிரி அந்த இனர் கேஸ் மாதிரி அக்ரெசிவ் வந்து கவரப் பண்ணாமல் வந்து இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு ஒருத்தர் சார் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க, உங்களோட சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டால் என்ன வந்து சொல்லுவார்னா, ஒரு பேப்பரில் 50 கஸ்டமர் நேமையும் 50 ஃபாரினர்ஸ் நேமையும் எக்ஸ்பர்ட் நேமையும் வந்து எழுதிடுவார். என்ன சார் இது அப்படின்னு கேட்டால், நான் இத்தனை வருஷமாக இவங்க கூடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படிம்பார். சரி, ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க இவங்க கூட அப்படின்னு கேட்டால், ஆன்சர் வந்து க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். ஓகே, இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் பீபிங்.